அகத்தியர் ஐயாவோட வல்லாதியில கருங்குருவை சூரணம் அப்படின்னு ஒரு பக்குவத்துல உடம்ப குறைச்சு வலிமைய கூற்றுறதுக்கானதாகவும் சூளை புண்கள் கிரந்தி தீராத வாயு இதையும் சேர்த்து குணமாக்குறதுக்குமான எளிதான பக்குவம் சொல்லித்தருகிறார். இத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டாச்சு, ஆனாலும் உடம்ப குறைக்க முடியலையேன்னோ, பாக்கெட்ல இருக்கிற பணம் தான் மெலியுதே தவிர உடம்பு மெலியறதில்லையேன்னு பக்க விளைவால வேற பெரிய பெரிய விளைவுகளும் பிரச்சனைகளும் வந்துடுமேன்னு பயந்துக்கிட்டு உடம்ப குறைக்கிற விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத அகத்தியர் ஐயா சொல்லித்தந்த மூணே மூணு பாட்டு தான், சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மாதமொன்றில் நல்லெண்ணெய் முழுகலாகும். மாசா மாசம் நல்லெண்ணெய தலையிலையும் உடம்புலையும் பூசிக்கிட்டு தலைமுழுகி வர்றப்போ சூளையோடும் கிரந்தி தீரும்ங்கிறது இருந்தாலும் இன்னொரு சூரணத்தையும் தெளிவாக சொல்லி தர்றேன்னுட்டு அதுக்கு கருங்குருவை அரிசி. கருங்குருவை அரிசி பச்சரிசியா ஒரு கால் படி எடுத்துக்கணும்னோ, கால் படி கருங்குருவை அரிசியில் அதாவது ஒரு 250 கிராம் அளவுக்கோ இல்லை 350 கிராம் அளவுக்கோ கூட எடுத்துக்கிட்டு வெத்தலைய தண்ணீரை வச்சு நல்லா அரைச்சி சார் எடுத்துட்டு அந்த வெற்றிலை சாற்றில் கருங்குருவை அரிசியை ஒரு நாள் ராத்திரி முழுதும் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த சாற்றை இருத்து வடிகட்டிட்டு அந்த கருங்குருவை அரிசியை நிழல்ல காய வைக்கணும்னோ, அது கூடவே மருந்து சேர்க்கறது எப்படின்னு சொல்லித்தர்றேன்னு சொல்லிட்டு ஓம் என்ற நல்ல மின்னி முசுமுசுக்கை. ஓம் என்ற உருண்டையான நல்ல மின்னியையும், இந்த மின்னிங்கிறது வந்து மின்னி பயறு அப்படின்னு சொல்றது, இத காட்டு பயிரும் கூட சொல்றது உண்டு. பெரிய கடைகளில் இந்த மின்னிப்பயிறு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மின்னிப்பயிறுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கூட கேட்டால் கிடைக்கலாம். அப்படி அந்த மின்னிப்பயிரையும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு முசுமுசுக்க செடியையும் ஒரு கைப்பிடி, அதுவும் ஒரு 20 கிராம் 25 கிராம் வர்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு வெத்தலைய ஒரு 8 வெத்தலையா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நிழல்ல காய வச்சுட்டு சூதனமாக எடுத்து சேர்த்துட்டு, கவனமாக எடுத்து சேர்த்துக்கிட்டு முன்னமே சொன்ன வெற்றிலை சாட்டில் ஊற வச்சு எடுத்து நிழல்ல காய வச்சிருக்கிற கருங்குருவை அரிசியோட சேர்த்து இடிச்சு பொடியாக்கி எடுத்தா அதுதான் கருங்குருவை அரிசி சூரணம்னு சொல்றார் அகத்தியர் ஐயா. அந்த சூரணத்தை நிழல்ல காய வச்சு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கலச மது புதிதாக மதிலே இட்டு, பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கிற கருங்குருவை அரிசி சூரணத்தை எடுத்து ஒரு களச்சிக்காய் அளவுக்கு இல்லை ஒரு சின்ன இளந்த பழம் அளவுக்கோ எடுத்து நாளொன்றுக்கு பசுந்தேரில் போட்டு குழச்சிட்டு எடுத்து ஒரு நேரம் காலையிலையோ இல்லை ராத்திரிக்கோ சாப்பிடணும்னோ, அப்படியே 21 நாளைக்கு தினமும்
ஒரு நேரம் சாப்பிட்டு வரணும்னோ, இந்த சூரணத்தை சாப்பிட்டு வர்றப்போ பத்தியமாக இருக்கிறதுக்கு தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வரணும்னோ, புளிப்போ புகையோ காரமோ கூட சேர்த்துக்க கூடாதுன்னோ, இதை சாப்பிட்டு வர்றபோது மலத்தோட ரத்தம் கலந்து வந்துச்சுன்னா தயிரோட வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த சூரணத்தை அகத்தியரையா சொன்னதை சித்த வைத்திய பெருமக்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். எனவே அவர்களின் ஆலோசனையை கேட்டு சூரணத்தை சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்ததா, தூரப்போம் ஏரண்ட தென்னை சேர்த்து. ஏரண்ட தென்னைனா ஆமணக்கெண்ணெய், அதை விளக்கெண்ணெய்னு சொல்றது உண்டு. அந்த விளக்கெண்ணெயை எடுத்துட்டு தலையில தேய்ச்சிக்கிட்டு குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும்னோ, நல்லா உடம்பு நனையிற மாதிரி நனைச்சு குளிக்கணும்னோ, அப்படி செய்யறபோது சூளை நோயும் 18 வகையான புண்களும் கிரந்தியும் தனியாத வாயும் பறந்தே போகும்னுட்டு, பூரிப்போ முடம்புரிக்கி, குண்டா இருக்கிற உடம்ப இறுக்கி உடம்ப மெலிய வச்சு பலத்தையும் கொடுக்கும்னோ, அதுக்கப்புறமா நோய் நொடின்னும் உடம்பு இழக்கலையேன்னு பேசுவீங்களான்னு அகத்தியர் ஐயா கேட்கிறார். கருங்குருவை அரிசியை ஒரு கால் படி அளவு எடுத்துட்டு வெற்றிலையை அரைச்சி சாராக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெற்றிலை சாற்றில ஒரு ராத்திரி பூராவும் கருங்குருவை அரிசியை போட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில வெற்றிலை சாற்றை வடிகட்டி இருத்து எடுத்துட்டு நிழல்ல காய வச்சுட்டு மின்னி பயிரும் ஒரு 20 கிராம் அளவுக்கும், முசுமுசுக்கையோட செடி ஒரு கைப்பிடி அளவுக்கும், கூடவே ஒரு 8 வெத்திலையையும் எடுத்து நிழல்ல காய வச்சுட்டு வெற்றிலை சாற்றில் ஊற வச்சு எடுத்து நிழல்ல காய வச்சு எடுத்திருக்கிற கருங்குருவை அரிசியையும் சேர்த்து இடிச்சு பொடியாக்கி சூரணமாக எடுத்துக்கிட்டு 21 நாளைக்கு தினமும் ஒரு தடவை ஒரு களச்சிக்காய் அளவுக்கோ சிறு உருண்டை அளவுக்கோ எடுத்து பசுந்தயிரில் கலந்து சாப்பிட்டு வரணும்னோ, அப்படி சாப்பிட்றப்போ புளிப்பும் புகையும் காரமும் கூடாதுன்னோ, பசுந்தயிர் போட்டு சோறு சாப்பிடணும்னோ சொல்லிட்டு இந்த சூரணம் சாப்பிட்றப்போ மலத்தோட ரத்தம் கசிந்தாலோ தயிரில் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா ரத்தம் வர்றது நின்றுடும்னோ, இதனால சூளை கிரந்தி புண்கள் தீராத வாயு இதெல்லாம் ஓடியே போய் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடம்பு நல்லா இருக்கும்னோ, குண்டாக இருந்த உடம்பு மெலிஞ்சி ஒல்லியானாலும் நல்ல பலம் கிடைக்கும்னோ, இந்த நோயெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இந்த நோயெல்லாம் போயே போச்சுன்னா இந்த நோய்களை பற்றி இனி பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தர்றார். உடம்பு மெலிஞ்சா நல்லதுதானே.